கொரோனா தொற்று பாதித்த பகுதிகளில் வீடு வீடாக ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணை செயலாளர் லாவ் அகர்வால் தெரிவித்துள்ளார் தில்லியில் இன்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிகம் பாதித்த பகுதிகள் கண்டறியப்பட்டு அவற்றில் தீவிர ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார் அந்த பகுதியில் அத்தியாவசிய சேவைகள் தவிர வேறு எந்தவிதமான போக்குவரத்தும் அனுமதிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் அதிகம் பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாநில அரசுகளுக்கு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அகர்வால் கூறியுள்ளார் இதனிடையே மகாராஷ்டிரா மாநிலத்தில் இன்று புதிதாக நூற்று பதினேழு பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்த மாநிலத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து எட்நூற்று ஒன்றாக அதிகரித்துள்ளது தமிழகத்தில் நேற்றைய நிலவரப்படி நான்கு பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில் கொரோனா தொற்றால் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை எழுநூற்று ஆக உள்ளது எனவும் ஆயிரத்து முன்னூற்று ஐந்து பேர் குணமடைந்து வீடு திரும்பி திரும்பியுள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது முன்னூற்று எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது